நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Have you ever? அதுதான் இந்த செக்மெண்ட். ஸோ எஸ் ஆர் நோ. எஸ்னா காங் அடிக்கணும், நோனா ஹான். ஓகேங்களா, சிம்பிள். என்னைக்காவது ஒரு பொண்ணு உங்களை பயங்கரமாக மொக்க பண்ணியிருக்கா? இதுலையே தெரியலையா? ஆஹா, என்னைக்காவது ஃப்ளாப்ஸ் உங்களை எஃபெக்ட் பண்ணியிருக்கா? ஓகே, எப்பயாவது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கா, சே நம்ம சிங்கிளாக இருந்திருக்கலாமே இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு யோசிக்கவே கூடாது. யோசிச்சு நோ சொன்னாலும் இது போயிடுச்சு. இது இந்த கேப்பை நீங்கள் ஃபில் அப் பண்ணிடுங்க. இல்லை, அதை ரொம்ப ப்ரொலாங் பண்ணி போடுவாங்க உங்களுக்கு இல்லையா? சும்மா ஆடியன்ஸ்க்கு ஒரு த்ரில் கிட்டுமேங்கிறதுக்காக. பட் உங்களுக்கு அது திகிலாக இருக்கும், வீட்டுக்கு போங்க. இந்த கேள்வி கேட்டோன்னு எது எஸ் எது நோன்மா, அந்த ஒரு திங்கிங் டைம் தான், வேற எதுவும் கிடையாது. தப்பாகவே எடுத்துக்காது. ஓகே ஃபைன், நாங்களும் தப்பாக எடுத்துக்கலாம். என்னைக்காவது உங்கள் ஹீரோயின்ஸ் வெரி ஹாட் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, பட் அவங்க கிட்ட சொன்னதே கிடையாது? ஓ ஓகே. இமோஷனல் சீன் நடிக்கும்போது பயங்கரமாக சிரிச்சிருக்கீங்களா? எந்த சீன் தெரிஞ்சுக்கலாமா? இதய திருடன் ஒரு படம் நடித்தேன் நான். அப்போ சந்தானம் தான் நானும் அவர் முதல் காம்பினேஷன். அதில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு பயங்கர எமோஷ்னல் சீன் வரும். ஓகே, அது என்னென்னா அவங்க அப்பா அம்மா வந்து இவனை தத்தெடுத்துப்பாங்க ஹீரோவை. அது ஹீரோவுக்கு தெரியாது, ஒரு ஒரு வில்லி கேரக்டர் தான் வந்து சொல்லும். ஸோ வந்து இவர் உன் அப்பாவே இல்லை, இவர் வந்து இவங்க உன் அம்மாவே இல்லை அப்படின்னு. அப்படியே ஷா, இவன் உன் தங்கச்சியே இல்லை, சந்தானம் பின்னா இவன் உன் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் சிரித்தேன் பாருங்க. சரண் சார் தான் டைரக்டர், அவர் அந்த ரெண்டு பேரும் சிரிக்கிறதை பார்த்துட்டார். சந்தானம், ஐ வாண்ட் டு டாக் டு யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே சீரியஸ் ஆகிட்டோம். ஐயோ, அப்பா அவரோட நடிக்கிறது ஒரு கஷ்டம் தான். டூ மச். இந்த மாதிரி எதாவது சொல்லி விட்டுருவாரு அப்பா. ஓகே, என்னைக்காவது ஏதாவது ஒரு ஹீரோ பார்த்து ச்சே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, ஓவராக பண்ணுறாங்கள இந்த ஹீரோ, இவெல்லாம் ஏன்டா ஹீரோ ஆனா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க? அட 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 யாரு அப்படின்னு நான் கேட்டேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க இல்லை சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஓகே, எந்த ஒரு தருணத்தில் அப்படி நினச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ஹீரோ இருக்காரு, பழைய ஹீரோ அவர். ஓகே, அவர் எப்படின்னா வந்து அம்மா செத்தாலும் ஒரே மாதிரி நடிப்பார், லவ் வந்தாலும் ஒரே மாதிரி நடிப்பார். அது ஓவராக நடிக்கணுன்றது இல்லை, எதுக்குமே அப்படியே ஒரே ரியாக்ஷன் தான். ஸோ அது ரொம்ப வியந்து பார்த்தேன். யாராக இருக்கும் நெக்ஸ்ட்? ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட். என்னைக்காவது நல்ல டின்னர் சாப்பிட்டு பொண்ணையை வந்து டின்னர் பில் பே பண்ணி விட்டுருக்கீங்களா? மூணு தடவையா? ஓகே, என்னைக்காவது வந்துட்டு you felt embarrassed intimate scene nadikumbodhu illa enikada kissing scene venunte retake eduthirkingla idhu dhaan sir mukkiyamaana kevi edhu naan badal therinjikka viruppa padren enikada unga wife vera edha ponnu per solli kooptirkingla i want to open the mouth and the talk okay because na enikume per solli kooptadhe illa oh அதனால வேற பேர் சொல்லி கூப்பிட வாய்ப்பு இல்லாம பேபி தான் கூப்பிடுவாங்க. ஓ, அதனால இந்த கேள்வி பாருங்க, புஷ்ன் ஆயிடுச்சு. அதனால ஓகே ஃபைன், அப்ப நோ சொல்லிடுங்க. விட மாட்டேன். ஓகே நோ. சோ இதனால நாங்க தெரிவிக்க விருப்பப்படுவது என்னவென்றால், ஹேவ் யுவர் ரவுண்ட் முடிஞ்சாச்சு. யே, வெரி குட் வெரி குட்.